இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் 10:19 திருவசனம். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். தம் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நாம் அனைவரும் ஓர் வழக்காடலை கேள்விப்பட்டு இருப்போம், நரம்பில்லாத நாக்கு எதையும் பேசும் என்று. இன்னொன்றும் கூறுவார்கள், ஒரு மனிதனின் வாயிற்குள் செல்லும் எந்த உணவும் அவனை தீட்டுப்படுத்தாது, மாறாக அவன் வாயிலிருந்து வெளியே வரும் சொற்களும் வார்த்தைகளுமே அவனை தீட்டுப்படுத்தும் என்பதாய். சில குடும்பங்களில் பிள்ளைகள் இருக்கின்றார்களே என்ற எண்ணம் கூட இல்லாமல் அவர்கள் முன்னிலையிலேயே சரளமாக கெட்ட வார்த்தைகளை சகஜமாக பெற்றோர்களும் மற்ற பெரியோர்களும் பேசுவார்கள். அந்த குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்வார்கள். எப்போதுமே கோபம் வரும்போது முக்கியமாக நாம் பெரும்பாலும் அமைதியாக இருக்க வேண்டும். அது அவ்வளவு சுலபம் அல்ல. உங்கள் பொறுமையை சோதிப்பார்கள். அதையும் தாண்டி நீங்கள் அமைதியாக இருந்து விட்டீர்கள் என்றால் நரகத்திலிருந்து தப்பித்து விடலாம். இதனோடு சம்பந்தப்பட்ட வசனத்தை தான் இன்று கேட்கப் போகின்றோம். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். தம் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர். நீங்கள் மிகுதியான வார்த்தைகளை ஓர் இடத்தில் பேசுகின்றீர்கள் என்றாலே கண்டிப்பாக அதில் பாவம் இல்லாமல் போகாது. நீங்கள் புத்திசாலி அறிவாளி என்றால் உங்கள் உதடுகளை அடக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவும் இதை விவிலியத்தில் கூறுகின்றார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சி நீங்கள் பேசுகின்ற அனைத்தும் சத்ருவிடமிருந்தே வருகின்றது என்பதாய். பொதுவாக ஓர் இடத்தில் 100 ஆண்கள் இருந்தால் கூட அந்த இடம் அமைதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்குமாம். ஆனால் 2 பெண்கள் இருந்தாலே போதும், சிறு விஷயத்தை கூட பேசி பேசி ஒருவர் மற்றவரிடம் கூறி அதை பெரிய பிரச்சனையாக்கி விடுவார்கள் என்ற நினைப்பு அனைவர் மனதிலுமே உண்டு. இன்றிலிருந்து முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத டிஸ்கஷனில் கலந்து கொள்ளாதீர்கள். எவரையும் பற்றி பின்னால் பேசாதீர்கள். மணிக்கணக்கில் மற்றவர்களை பற்றி போனில் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். மாமியாரை பற்றி போனில் அம்மாவிடம் பேசுவது, இங்கு நடப்பதை அங்கு சொல்வது போன்றவற்றை அறவே தவிருங்கள். இதை நாம் செய்தால் நமக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் தெரியுமா? அந்த நேரத்தில் எல்லாம் ஜெபிக்கலாம், விவிலியம் வாசிக்கலாம், ஆண்டவரை துதிக்கலாம். அதன் மூலம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சுதந்தரித்து கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, மட்டுக்கு மிஞ்சி பேசுகின்ற பழக்கத்தை விட்டு நாங்கள் விலக அருள் தாரும். நாவை அடக்குவதன் மூலம் பாவம் செய்யாமல் நாங்கள் இருக்க எங்களுக்கு துணை புரியும். இவற்றை செய்ய எங்களுக்கு நிறைவான விவேகத்தை தாரும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.